மை சேனல் நான் உண்டாக்கி ஸ்ரீலங்கன் முறையில் சிக்கன் பீட்சா செய்து காட்ட போறேன் இந்த பீட்சா எப்படி செய்யலாம் என்று பாப்போம் முதல்ல நாங்கள் இந்த சிக்கன் பீட்சாக்கு சிக்கனை வந்து மசாலா எல்லாம் பிரட்டி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்க 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவா இந்த சிக்கன்ல நல்ல ஊறுற மாதிரி நல்ல மிக்ஸ் பண்ணி விடுவோம் मिक्स पड़ी और अंज अलग पत् निम्ड मूड़ पक व पैन अच्छेपून ओयल सेतक ओयल को सूडान चिकन फेन सेक मतलब बेकिंग ट्रे पीसा डोव ना वड़वा व्रिची और मुंडिया कुछ नान आलरे और पीसा डो वीडियो और चीज पीसा वीडियो नान अल्लोड पड़ी अद लिंग इन वीडियो को की डिस्क्रिप्शन बॉक्स नान पटेपा नहीं चेक पड़कोल नानी पीसा डो से नानी काटे इेल ना पीसा सॉस होम मेड पीसा सॉस नान पीसा सॉस वीडियो लिंक वीडियो को की डिस्क्रिप्शन बॉक्स नहीं देवपाल चेक पड़को पीसा सॉस तूव பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் இதல போட்டு கொள்ளலாம் மூணு கலர்ல கேப்சிகம் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு கலர் கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் பச்சை மிளகாய் சேர்க்க விரும்பினால் நீங்கள் பச்சை மிளகாயையும் சேர்த்து கொள்ளலாம் நான் இது புள்ளைகளுக்கு செய்யற வடியா நான் இதல பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளல மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து கொள்றேன் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்து கொள்றேன் உங்களுங்கள் டேஸ்ட்க்கு ஏத்த நீங்கள் இத சேர்த்து கொள்ளலாம் पीसा सीस सेतक ना 400 ग्राम पीसा डोव को 250 ग्राम चीस एड़क चीस वह पिटा ना कूड़ान चीस
சீஸ் இதெல்லாம் சேர்த்து கொள்றேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற நீங்கள் சீஸ் சேர்த்து கொள்ளலாம். 200 பாகை செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ண விடுங்க அவனை. பேக்கிங் டைம் 200 பாகை செல்சியஸ்ல 20 ல இருந்து 25 நிமிடங்கள். இந்த பீட்சா பேக் ஆயிட்டது. இப்போ இந்த பீட்சாவை ஒரு கூலிங் ட்ரேல வச்சு கூல் பண்ண 10 அல்லது 15 நிமிடங்கள் கூல் பண்ண வச்சிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணி சிறலங்கன் முறையில் எங்களுடைய சிக்கன் பீட்சா ரெடி ஆயிட்டது. சரஞ்சா சாரு நீங்கள் கேட்டபடி இந்த பீட்சா உங்களுக்கு செய்து காட்டி இருக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. என்ன மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, என்னோட கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அப்படியே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பை பை.